ரஜினி சாருக்கு இன்ன வரைக்கும் எல்லாரும் சொல்லப்படுற ரொம்ப ஃபேமஸான டைலாக் எல்லாம் நீங்க எழுதுனது தான். எங்க வரும், எப்போ வரும், எப்படி எப்போ வருவே, அதெல்லாம் வந்து நானும் ரவி ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுந்தான். மெயின் டைலாக் நம்மள தான் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் ஒரு அரசியல் அரசியலுக்கு வர அந்த வேகம் இருந்துச்சுல்ல, ஆமாம், அதனால் அடித்து விட்டோம். அதே மாதிரி அந்த மேடல் ஏற்றுற சீன் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் முத்துல முத்துல தும்மல் இருமல் விக்கல் கொட்டாயி நல்லது இது வசனம் நீயும் பேசுறியம்மா அப்படின்னு ரவிக்குமார் சார் கூட ரஜினி சார் நிறைய டைலாக் எழுதுவார். அவர் எழுதுவார், ஐயோ அதார் இருமல் கொட்டாயெல்லாம் அவர் சொன்ன டைலாக் தான். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், அவர் மனப்பாடமாக வச்சிருப்பார். நான் அசோசியேட்டிவ் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுறேன். எதாவது நடக்கும், பிரச்சனை நடக்கும், ஒரு ப்ராப்ளம் நடக்கும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அப்படி ஓடிக்கிட்டு தானே வரும். அப்போ நம்ம வேர்த்து நமக்கு இந்த சென்ட் அடிக்கிற பழகலாம் கிடையாது. எங்கள் கோஆர்டினேட்டர் சென்ட் அடிக்கிறது, சோத்துக்கு அடியில் சென்ட் அடிக்கலாம். அப்போது இப்படி பார்த்தா திடீர்னு பார்த்து ஒருத்தர் தோல் மேலே கை போட்டு நின்றுட்டு பாருங்க. பார்த்தா ரஜினி சார் ஷூட்டிங் பார்த்துன்னு பாரு, என் கூட நின்று வரும். எனக்கா என்ன இந்த நம்ம ஒரே நாற்று அடிக்கும் தான் நின்றுருக்காரு பக்கத்தில் நெளிவாக நான் கலந்துக்கணும், அதை பற்றி கவலையே பட மாட்டார். அதே மாதிரி அதில் ஒரு கிக்கேறு சாங் தெரியுமா, அந்த சாங் பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. ரவிக்குமார் சார் நடிக்கிறார், அது ஒரு பெரிய கதை. அவர் பக்கம் அதை அவர் கிட்ட இன்ட்ரெஸ்ட் சொல்வார். டான்ஸ்லாம் ஆடி முடித்தோன்னே ரஜினி சார் கண்ணே ஸ்டார் கிட்டேன், நான் உன ஒன் மோர் அப்படின்னு இதுக்கிற ஒன் மோர் அந்த இடத்துல மிஸ் ஆகி சிங்க் ஆகல. ரெண்டு பேரும் கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டெப் தள்ளி போட்டீங்க. டேய் நான் கரெக்டாக தான், அவர் ரொம்ப விதம் தெரிஞ்சவர், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஒன் மோர் அவ்வளோதான். உள்ள ரஜினி சார்ல விடுங்க, எதுக்கு ரமேஷ் சார் சொல்லு, ஒரு வேலை இருக்கும், ஒன் மோர் ஆடலாம், ஒன் மோர் ஆடினாங்க, முடிஞ்ச மறுபடியும் ஒன் மோர் அப்படின்னு. ஐயோ என்னடா இது பின்னாடா மிஸ்டேக், இல்லை சார் அது கொஞ்சம் அந்த இது சரியாக வரல. அப்படியே அவருக்கா ஏறுது, எனக்கு பிள்ளைகிட்ட ஏறுது கோபம். நாலாவது டே காட்டார் மறுபடியும் ஒன் மாதிரி நம்மளை அடிக்க ஓடாத செட்டில் சுற்றி சுற்றி ஓடுறேன். என்ன அப்புறம் ரஜினி சார் எல்லோரும் ஒன்று செட்டில் சிரிச்சு, சார் இவனா சார் அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, இந்த ஷாட்டுக்கு ரமேஷ் நட்டா டேரக்டர் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்றாரு. பழிக்கு பழி வாங்குற மாதிரி அப்போ அந்த மாதிரிலாம் விளையாடுவார் ஜாலியாக. அதே மாதிரி நாங்கள்லாம் தண்ணி அடிச்சிட்ருப்போம், அப்படியே ஒருவர் வந்து பார்த்து என்னது எல்லாம் மாதிரி டேய் காட்டு காட்டு என்ன காட்டு நான் சரக்கு வச்சிருப்பில்ல, உடனே வாங்கி அப்படி அப்படி குடிப்பாருங்க. நாங்கள்லாம் பாதி குடிச்சது டம்ளர் இருக்குது, அப்படியே வாங்கி குடிப்பார். வேறு ஆள் என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா இன்ஃபெக்ஷன் வரும், என்ன வேணால் வரலாம் இல்லையா, ஷார்ட் கட் பண்ணிட்டு நாங்கள் வேறு கழுவி கழுவி தான் கொடுப்போம் அப்படி நடிப்பார். அப்படிலாம் ஒரு நடிகை பார்க்க முடியுமா? அவரை பற்றி சொன்னால் அது தனி சாப்டர், ரஜினி சாப்டர் வச்சுங்க, ரஜினி சாப்டர் அவ்வளோ இருக்குது மேட்ரு. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய சாப்டரில் ஒரு சில விஷயங்கள் நானும் நோட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து ஏன்னா அரசியல் வர்ற அப்போ பேச்சு அதிகமாக போகும்போது அவருக்கு வசனத்தை ஏற்றி விட்டு நிறைய நல்லா ஏற்றி விட்டேன், நிறையா பண்ணிங்க நீங்கள். அதில் வந்து ஒரு டைலாக் நான் சொல்லவே மாட்டேன், அந்த வசனம் எனக்கு கொடுக்கவே கொடுக்காதுன்னு சண்டைலாம் போட்டிருக்கேன். கோச்சடையார் அதை சொல்லுங்கள். கோச்சடையார் படம் லண்டனில் ஷூட்டிங் நடக்குது, லண்டனில் எப்படி 40 கேமரா இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் கொடுப்பாங்க, அந்த 40 மோஷன் கேப்சர் கேமரான்னு பேர். லண்டனில் சாப்பாட்டுக்கே டாலர் கணக்கில் போவோம், ஷூட்டிங் கணக்கு எவ்வளோ போவோம் கணக்கில். சௌந்தர்யா மேடம் தான் டைரக்ஷன். அதில் ஒரு டைலாக் இருக்குது, அவர் வந்து ராணா, இவர் ராணா கேரக்டர். அவர் என்ன சொல்லுவார், நாசர் சொல்லுவார், ராணா உனக்கு இங்கிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பே எனக்கு கிடையாது அப்படின்னு உடனே அது கவுண்டர் டைலாக் எழுதணும். நாங்கள்லாம் நானும் ரஜினி சார் ரவிக்குமார் சார் எல்லாம் உட்காந்து டைலாக் சீன் படிப்போம், படிக்க மட்டும் சில கவுண்டர் அடிப்போம். அப்போ நான் சொன்ன வாய்ப்புகள் அமையாது, நான் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமேஷ்கண்ணா ரவி சூப்பராக இருக்குப்பா, எழுதுப்பா நல்லதா, செம்மையாக இருக்குது டைலாக். அதை அப்படியே கேப்ஷனில் போட்டார் அப்புறம் கோச்சடையில். ஆமாம் பெரிய இடத்துல செம்மையாக இருக்கா, சூப்பர் சூப்பராக. அடுத்த டைலாக்ண்ணா, அடுத்த டைலாக் நாசர் சொல்லுவார், நாளை காலையில் இனி சூரியனை பார்க்க முடியாது அப்படின்னு. உடனே நான் சொல்லுவேன், அந்த சூரியன் கூட என்னை கேட்டுத்தான் எழும் வீழும். உடனே ரஜினி அடி பார்க்குறேன், என்னதே சூரியன் சார், இதுவும் தமிழ்நாட்டு பரம்பரை டைலாக் சார், வீரபாடு கட்டமணி சொன்ன டைலாக் சார். இல்லை சார் சரியான அரசியல் வசனம். ஆமாம், ஏன்னா அப்போ டிஎம்கே சூரியன்ல என்னைக்கு என்ன அவர் வரும்போது சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சாங்கல்ல, வரும் ஏழு இந்த கதையெல்லாம் வேணா அடுத்த டைலாக் படிங்க. அவர் கடுப்பிட்டார் அப்போவே. உடனே அடுத்த டைலாக் நாசர் சொல்வார், உனக்கு உன் திமிரெல்லாம் அப்படியே உன் அப்பன் புத்தி அப்படியே இருக்குது அப்படின்னு, தந்தைன்னு அது என் ரத்தத்தின் ரத்தம் அப்படின்னாரு. இது எம்ஜிஆர், இது எம்ஜிஆர் டைலாக் ஆஃப் ஷூட்டிங் ஆஃப். ரவி நீயும் ரமேஷ் கண்ணா சேர்ந்து ஒரு டைலாக் எழுதினீங்க 95 எப்படி வருவேன், நீ எப்படி வருவேன், எங்கே வருவே, எப்படி அதை கேட்டு இன்றைக்கி வரையும் என் உயிர் எடுக்கிறாங்க. எப்போ அரசியலுக்கு வருவீங்க? அதனால் இந்த டைலாக் நான் பேச மாட்டேன். நான் சொன்ன இந்த டைலாக் வந்து அரசியல் டைலாக் கிடையாது, இது வந்து தமிழர்களுடைய வீர டைலாக். ரத்தத்தின் உங்கள் அப்பா ரத்தம் தான் நீங்கள் கதையில், அதான் நான் சொல்கிறேன்.
சூரியன் ஏழுங்கன்னா உங்கள்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்கிறேன். தப்பின்னா அப்படியா முறத்தாலே வீரமங்க அடிச்சு விட்டேன் விரட்டு நான் தமிழ் அரசு இருக்குல்ல ஒரு மணி நேரம் நடக்குதுங்க ஸ்டாப்பு சவுந்தரிய அழுகுறாங்க நான் பேசணுன்ட்டு அவர் பேச மாட்டேன்றார் நான் விட்டாலும் இது பேசி தான் அவனது டைலாக் அப்படின்னு முடியவே முடியாது நீங்கள் பண்ணுற இந்த இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் அவள் கத்துற சவுந்தர்யா அப்பா ஒன்று நீங்கள் பேசுங்க இல்லை அவர் வேணாம் சொல்ல உங்கள் பிரச்சனை ஒன் ஹவர் போயிட்டுருக்கு நான் பண்ணுறேன் காசு வேஸ்ட்டாக அப்புறம் அப்புறமா பேசவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் அந்த டைலாக் சொல்லுவேன் பேசவே இல்லை கடைசி வரைக்கும் எப்போவுமே எனக்கு அவருக்கு எப்போவுமே அரசியல் பிரச்சனை தான் ரவிக்குமார் சார்கிட்ட கேளுங்கிறேன் ரஜினி அரசியல் அது ரமேஷ் அண்ணா கேளுன்னு ஏன்னா நான் ஷூ டிஸ்கஷன் மேக்சிமம் ரஜினி சாரோட அதிகமாக டிஸ்கஸ் பண்ண ஒரே அஸ்டண்டேட் நான் தான் இருப்பேன் ஏன்னா முத்துல ஆரம்பித்து படையப்பா அதுக்கப்புறம் ராணா அதுக்கப்புறம் கோச்சடையான் டெய்லி காலில் ஆஃபீஸுக்கு வந்துடுவார் எங்களோட தான் சாப்பிடுவார் சாயந்தரம் தான் போவார் அப்போ பாதி நாள் தான் டிஸ்கஸ் நடக்கும் நடுவில் திடீர்னு அரசியல் உள்ளே வந்துடும் பெரிய தகராறு நடக்கும் எனக்கு அவருக்கும் விஜயகாந்த் சார் கப்ச்சி ஆரம்பித்தார் எங்கள் கேப்டன் ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் வரோம் பாருங்கள் ரமேஷ்கிறேன் நீங்கள் வாங்க நான் வேணாம் சொல்ல என்ன உயிர் எடுக்காதீங்க